எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு ஆர்க்ஸ் எனக்கு பிடித்த சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஷேஸ்வான் நூடுல்ஸ் ஷேஸ்வான் நூடுல்ஸ் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்பைசி அண்ட் கலர்ஃபுல் நூடுல்ஸ் ரெசிபியாக இருக்கும் நீங்கள் ரெஸ்டாரண்ட்டில் எப்படி சாப்பிட்றீங்களோ அதே ஃப்ளேவர் அண்ட் டேஸ்டோடு இருக்கும் இன்றைக்கி வந்து நான் ஒரு பேக் அதாவது ஷேஷ்வான் நூடுல்ஸ் பேக்னே இருக்கும் அந்த பேக் வச்சு செஞ்சுருக்கேன் ஆனால் உங்களுக்கே தனியாக நீங்கள் சாஸ் செஞ்சு செய்யணுன்னா அதோடய டீட்டெயில்ஸையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் நம்ம சேனலில் ஆல்ரெடி பன்னீர் நூடுல்ஸ் வெஜிடபிள் நூடுல்ஸ் எல்லாம் பயங்கர ட்ரெண்டிங் ரெசிபீஸ் அதோடைய லிங்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து தேவையான பொருட்கள் சேஷ்மா நூடுல்ஸ்க்கு செய்கிறதுக்கான மசாலா பவுடர் ஒரு ஃபோர் பேக்கெட்ஸ் அப்படி இல்லைனா சாஸ் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஆனியன்ஸ் ஹாஃப் ஆனியன்ஸை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கோங்க ஒரு கார்லிக் அரை இன்ச் அளவுக்கு இஞ்சி துண்டு நல்லா ஃபைனாக கிரேட் பண்ணி வச்சுக்கோங்க அப்புறம் ஸ்பிரிங் ஆனியன்ஸ் ஒரு கைப்பிடி அளவு வெஜிடபிள்ஸ் வந்து நான் இதுக்கு கேப்சிகம் கார்ன் அதுக்கப்புறம் கேபேஜ் சேர்த்துருக்கேன் ஹாஃப் கப் அளவுக்கு கேபேஜ் ஹாஃப் கப் அளவுக்கு கேப்சிகம் கால் கப் அளவுக்கு கார்ன் நூடுல்ஸ் பார்த்தீங்கன்னா நல்ல அந்த பேக்கெட் அளவுக்கு குக் பண்ணிவிட்டு ஆயில் டிசல் பண்ணி ஒரு ஆஃப் அன் ஹவர் டு ஒன் ஹவர் தனியாக எடுத்து வச்சுருங்க இந்த ரெசிபி வந்து ஒரு மூணு பேர் அளவுக்கு வரும் ஸோ ஃபஸ்ட்டு ஒரு சைனீஸ் பாக் ஆர் ஒரு பெரிய பேன் எடுத்துகிட்டு அதில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ட்ரிசல் பண்ணிடலாம் அதுக்கப்புறம் ஃபைனாக நறுக்கின பூண்டு அதுக்கப்புறம் ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் கிரேட் பண்ண ஜிஞ்சர் இதை மட்டும் ஃபஸ்ட்டு சேர்த்துருங்க சேர்த்து ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ் ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆனியன்ஸ் ஆனியன்ஸ் சேர்த்ததுக்கப்புறமா நம்ம வந்து ஸ்ப்ரிங் ஆனியன்ஸில் க்ரீன் போஷன் இருக்கக்கூடிய ஆனியன்ஸை மட்டும் தனியாக எடுத்து வச்சுருங்க இந்த ஃப்ரை பண்ணதுக்கு உடனே நீங்கள் இப்போ சால்ட்டு சேர்த்துடலாம் இது வந்து இந்த வெஜிடபிள் அண்ட் இதுக்கான சீசனிங் சால்ட்டு தான் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு அந்த சால்ட்டை நல்லா ஃப்ரை பண்ணுங்கள் அதில் தான் ஒரு எக்ஸ்ட்ரா டேஸ்ட் கிடைக்கும் ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா ஃபைனாக கட் பண்ணி வச்சிருந்த கேரட் இதுக்கு ஒன்று நீங்கள் ஸ்ட்ரிங் மாதிரி நீல வாக்கில் கேரட் கட் பண்ணலாம் இல்லைனா பொடியாக கட் பண்ணிங்கன்னா அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் கட் பண்ணி சேர்த்துட்டு ஏன்னா கேரட் அதிக நேரம் ஆகும் குக் ஆகிறதுக்கு அதனால் ஒன் மினிட் அதை குக் ஆனதுக்கப்புறமா நம்ம கேப்சிகம் கார்ன் சேர்த்துடலாம் கேபேஜ் எப்பயுமே கடைசியாக சேருங்க ஏன்னா அதுதான் சீக்கிரம் குக் ஆகிடும் ஸோ நல்லா இதெல்லாம் ஒரு டாஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணுங்கள் இப்போயே உங்களுக்கு வந்து ஒரு சூப்பரான ஃப்ளேவர் வரும் அந்த கேப்சிகம்முடைய ஃப்ளேவர் ப்ளஸ் கேபேஜோட ஃப்ளேவர் சூப்பரான ஃப்ளேவருங்க அதுக்கப்புறம் மசாலா பேக்கெட் ஆர் அதாவது பவுடர் அப்படி இல்லைன்னா சாஸ் இப்போ சேர்த்துடலாம் சேர்த்துட்டு ஒரு த்ரீ மினிட்ஸ் நல்லா அந்த மசாலா இது கூட பைண்ட் ஆகி வரணும் டூ டூ த்ரீ மினிட்ஸ் குக் பண்ணுங்கள் குக் பண்ணதுக்கப்புறமா நம்ம நூடுல்ஸ் சேர்த்துடலாம் இந்த நூடுல்ஸ் குக் பண்ணுறது நிறைய பேருக்கு வந்து கொஞ்சம் குழஞ்சி வரும்லாம் சொல்லுவீங்க அதுக்கு என்ன பண்ணுங்கன்னா நூடுல்ஸை பேக்கேஜில் டென் மினிட்ஸ்னால் எக்ஸாக்ட் டென் மினிட்ஸ் குக் பண்ணிவிட்டு தனியாக எடுத்து ஒரு ஆஃப் அன் ஹவர் டு ஒன் ஹவர் வச்சுருங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் குக் பண்ணிங்கன்னா பர்ஃபெக்டாக வரும் ஸோ நல்லா ஸ்டர் பண்ணுங்கள் இதுக்கு மேலே உங்களோடய குக்கிங் டைம் உங்களோட ப்ரிஃபரன்ஸ் தாங்க நான் வந்து ஒரு த்ரீ டு ஃபைவ் மினிட்ஸ் குக் பண்ணுவேன் ஏன்னா அப்போ தான் மசாலா நல்லா பைண்டாகி வரும் ஸோ நல்லா குக் பண்ணிகிட்ருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா நூடுல்ஸ் ரெடி ஆகிடுச்சு டேஸ்ட்டு பார்த்துட்டு தேவையான அளவுக்கு சால்ட்டு கொஞ்சம் பெப்பர் நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கலாம் எப்போயுமே நூடுல்ஸ் எல்லாம் செஞ்சு முடிச்சு சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் க்ரீன் ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் அதை தூவி சர்வ் பண்ணிங்கன்னா அதோடைய டேஸ்ட் எப்பயுமே வந்து ஃப்ரெஷ் டேஸ்ட் உங்களுக்கு கொடுக்கும் அவ்வளோதாங்க நம்ம ஷேஷ்வான் நூடுல்ஸ் ரெடி பிளேட்டிங் அஃப்கோர்ஸ் எல்லாருடைய ப்ரிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஜென்ரல் ப்ரிஃபரன்ஸே என்னென்னா கெச்சப் வச்சு தான் நூடுல்ஸ் சாப்பிட்ணு இருக்கும் உங்களுக்கு அப்படி கெச்சப் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் கெச்சப் வச்சு சாப்பிட்டீங்கன்னா இந்த நூடுல்ஸ் வந்து அல்டிமேட் டேஸ்ட் நல்ல ஃப்ளேவர்ஃபுல் நல்ல ஸ்பைஸ் லெவல் உள்ள ஒரு ரெசிபி இந்த ரெசிபி இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ ஹேவ் ஃபன் ஹாப்பி குக்கிங்